கேப்டன் விஜயகாந்த் பூரண நலம் பெற வேண்டி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சக்தி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் லேசான கொரோனா தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது அவர் நலத்துடன் இருப்பதாக தேமுதிக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கேப்டன் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டி மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சக்தி விநாயகர் ஆலயத்தில் தேமுதிகவினர் சிறப்பு வழிபாடு செய்தனர். மேட்டுப்பாளையம் நகர செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த வழிபாட்டு நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் மணிகன், மாவட்ட கழக துணை செயலாளர் மல்லி என்கின்ற சுப்பிரமணி, மாவட்ட மகளிரணி செயலாளர் நாகமாணிக்கம், மேட்டுப்பாளையம் அவைத்தலைவர் பொன்னையன், நகர துணை செயலாளர் பன்னாரி, மாவட்ட மாணவரணி செயலாளர் தமிழரசன், சண்முகம், சிவராஜ், கார்த்திக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.